ஹை காய்ஸ், பிஸ்தமிழாக்கு உங்களை வர வைக்கிறோம். திஸ் இஸ் சுதாகர் ராண்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்த 10 வெப்சீரிஸ் அண்ட் தமிழ் டப், அதாவது தமிழ் டப்பில் வந்த படங்கள் ஆகட்டும், வெப்சீரிஸ் ஆகட்டும், அட்லீஸ்ட் ஒரு தடையாவது பார்க்குற மாதிரி படங்கள் இருக்கா ப்ரோ, வெப்சீரிஸ் இருக்கா ப்ரோ, புது புது படங்கள் வந்திருக்கா ப்ரோ, ப்ளீஸ் சொல்லுங்கள் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக கலைக்கு குளிக்கு ஒரு 10 வெப்சீரிஸ் அண்ட் மூவிஸ் ரெண்டுமே கலைக்கு குளிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்ல 10வதா பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா கிராக். 2021 வந்த ஒரு ஆக்ஷன் த்ரில்லரான மூவி. ஐஎன்டிபி ரேட்டிங் 7.3 குடுத்துருக்காங்க 10க்கு. இந்த படம் உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப 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 பர்சனலாக பிடிச்ச ஒரு படம் சொல்லலாம். ஏன்னா இந்த படம் ஏன்னா அப்போ 10வது இடத்துல வச்சுக்கிறேன் கேட்காதீங்க. ஏன்னா இந்த படம் வந்து ஏற்கனவே தமிழ் டபுள் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பட் ஆடியோ வந்து ஒரிஜினல் ஆடியோ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினலாக ஆடியோ வந்திருக்கல தமிழில், அதனால தான் 10 வச்சுருக்கேன் 10வது இடத்துல. அதனால் ஃபீல் பண்ணாதீங்க, இந்த படம் சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரவிதேஜா நடிச்சிருப்பார், நம்ம வரலட்சுமி சரத்குமார் நடிச்சிருப்பாங்க, நம்ம சுத்தியாசன் நடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட கான்செப்டே என்னன்னாக்கா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார், அந்த போலீஸ் ஆஃபீஸரில் 3 கிரிமினல் மாட்டிப்பாங்க. அவங்க எப்படி மாட்டுக்கினாங்க, அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வந்தாங்க தான் கதையாக கொண்டு போயிருப்பாங்க. நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. இந்த படம் பெஸ்ட்டான படம்னு சொல்லுவேன். ஒரு நல்ல ஒரு 2021 வந்து ஒரு பெஸ்ட் மூவி, ஆக்ஷன் த்ரில்லரான மூவி பார்க்கணுன்னா இந்த படத்தை பாருங்கள். காமெடிக்கு பஞ்சமே இருக்காதுங்க. அதனால் சொல்ல வரேன், இந்த படத்தை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணவில்லை, நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணவே விரும்பல. நீங்கள் போய் பாருங்கள், உண்மையில நல்லாயிருக்கும். தமிழ் டபுள் இருக்குது, ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல 9வது பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா, மூவியில வெப் சீரிஸ் மை லிட்டில் கேர்ள். ஒரு சீசன் வந்திருக்கு, 50 எபிசோட்ஸ் வந்திருக்கு. 2018 வந்து டர்க்கீஸில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுதான் வந்து தமிழ் டபுள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வெப்சீரிஸ் தான் சொல்லலாம், ஒரு ட்ராமா ஃபேமிலி காமெடியாக பார்க்க வேண்டிய நல்ல ஒரு வெப்சீரிஸ் சொல்லலாம். இந்த வெப்சீரிஸ் பார்த்துட்டு என் கண்ணில் தண்ணி மேலே தண்ணி வந்துச்சுங்க. அதாவது ஒரு டாட்டருக்கும் ஒரு அப்பாவுக்கும் நடக்கிற ரெண்டு பேரோட பந்தம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப அழகாகவே இந்த வெப்சீரிஸ் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. தெரியலாம், எனக்கு டர்க்கீஸ் வெப்சீரிஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதில் இந்த டே ட்ரீமர்னு சொல்லி இருக்கிறீங்களா, அந்த மாதிரி வெப்சீரிஸ் தான் இதுவும் எனக்கு நினச்சி பார்த்தேன். பட் இருந்தாலும் ஒரு அப்பாவுக்கும் ஒரு நல்ல ஒரு டாக்டருக்கு இந்த கனெக்ஷன் இந்த படத்தில் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த வெப்சீரிஸோட கதை பார்த்தீங்கன்னா, ஒரு 8 வயசு ஒரு பொண்ணுக்கு ஒரு வியாதி வருது. அந்த வியாதினாலே அந்த பொண்ணுக்கு இருக்கிற கஷ்டம் எவ்வளோ இருக்குன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதை எப்படியாவது வந்து எடுக்கணுங்கிறதுக்காக அவரோட அப்பா எவ்வளோ கஷ்டப்படுவார்னா வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையிலே கண்ணில் உங்களுக்கு தண்ணி வர அளவுக்கு இந்த படம், சாரி இந்த வெப்சீரிஸ் ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லலாம். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு வெப்சீரிஸ் சொல்லலாம். எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் இப்படி தான் நான் கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்குன்னு நான் நினைப்பேன். உங்களுக்கு இந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது அப்படி தான் தோணும். நல்லா ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம், நல்ல வெப்சீரிஸ், எனக்கு பிடிச்ச வெப்சீரிஸ், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தமிழ் டபுள் இருக்குது. லிஸ்ட்டில் 8வது பார்க்க போகிற வெப்சீரிஸ் பார்த்தீங்கன்னா பென்த் ஹவுஸ். இதுவும் வந்து வெப்சீரிஸ் தான், ஒரு சீசன் இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எம்எக்ஸ் ப்ரேயரில். 15 எபிசோட்ஸ் இருக்குது இப்போ வரைக்கும், ரீசெண்டாக 15 வரைக்கும் தான் வந்திருக்கு. இன்னும் மேபி வரணும், ஏன்னா நான் வந்து 15 எபிசோட் இருக்க பார்த்துட்டேன். இந்த வெப்சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரைம், மிஸ்ட்ரி, த்ரில்லர், கொரியன் ட்ராமா இதெல்லாமே சேர்ந்தால் வரும். இது ஒரு கொரியனோட ட்ராமா ஒரு வெப்சீரிஸ் தான் சொல்லுவேன். இந்த வெப்சீரிஸை பார்க்கும்போது கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்களுக்கு கண் கலைவிடும், கண்ணே கலங்கிடும் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான வெப்சீரிஸ் சொல்லலாம். இந்த வெப்சீரிஸோட கதைனாக்கா என்ன கான்செப்ட்னா, நீ எவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்தாலும், அதாவது ஒரு ஏழப்பட்டவங்க, நீ எவ்வளோ திறமையாக இருந்தாலும் உன்னால் வந்து எங்களை தாண்டி நீ போக முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பணக்கார, ஏகப்பட்ட பணக்காரங்க ஏழப்பட்டங்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறாங்க தான் அந்த படத்தில், சாரி இந்த வெப்சீரிஸில் கதையை சொல்லுவேன். ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன், 5 எபிசோடு வரும்போது, இது 15 எபிசோடு வந்திருக்கு. இதை போய் பாருங்கள், உண்மையிலே உங்கள் கண்ணில் அப்படி கலங்கி போயிடுவீங்க. அதில் ஒரே ஒரு பணக்காரங்க மட்டும் தான் இருப்பாங்க, அவங்களோட பொண்ணு தான் வந்து முதல்ல வந்து இறந்து போகிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்காக அவங்க ரிவெஞ்ச் எடுக்கிற சீன் இருக்க வேறு லெவலில் இருக்குங்க. அந்த ரிவெஞ்ச் எடுக்கும்போது அந்த ஏழப்பட்டங்களும் நல்லா முன்னுக்கு வரணுத்துக்காகவே அவங்க இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் கொண்டு வருவாங்க பாருங்கள், அதெல்லாம் வேறு லெவல் இருக்கும். நடுவில் வந்து ஒரு அண்ணான்னு ஒருத்தவங்க வருவாங்க, அந்த பொண்ணு செத்து பண்ண ஒரு அண்ணா, அவனும் நல்லா பண்ணுவார், அவரு மிகப்பெரிய ஒரு பணக்காராக இருப்பார். ஸோ ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க சொல்லலாங்க. ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு நல்ல வெப்சீரிஸ் பார்க்கணுன்னா, நல்ல கொரியன் வெப்சீரிஸ் பார்க்கணும்னா இந்த வெப்சீரிஸை பாருங்கள். ஆக்ஷன் மாதிரிலாம் இருக்காதுங்க, ஆக்ஷன்லாம் இருக்காது, நார்மலாக இன்ட்ரெஸ்டிங்காக க்ரைம் த்ரில்லர் மிஸ்ட்ரியாக பார்க்கணுன்னா
இந்த எபிசோட பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழ் டப்பில் வந்துருக்கு, 15 எபிசோடு தமிழ் டப்பில் எம்எக்ஸ் பேரில் இப்போதைக்கு இருக்குது. எபிசோடு வர வர உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிஸ்ட்டில் ஏழாவது பார்க்க போகிற வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ். 2019 வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சீசன் ரிலீஸ் ஆச்சு, இப்போ ரெண்டாவது சீசனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சொல்லலாம். ஒவ்வொரு சீசனுமே கிட்டத்தட்ட 45 சீசன்ல ஒரு வர வரைக்கும் வரும்னு சொல்லலாம். இந்த எபிசோடு வந்து IMDb ரேட்டிங் 7.6 கொடுத்துருக்காங்க. இந்த வெப் சீரிஸ் வந்து பொலிட்டிக்கலான ஒரு வெப் சீரிஸ், மிஸ்ட்ரி அண்ட் பொலிட்டிக்கலாக வரும். அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு நல்ல ஒரு சீஃப் மினிஸ்டர் இருப்பார், அவங்களுக்கு ரெண்டு பசங்க இருப்பாங்க, இல்லை ஒருத்த ஆம்பளை ஒருத்த பொம்பளை. பொம்பளை வந்து அக்காவாக இருக்கும், பையன் வந்து சின்ன பையன் தம்பியாக இருப்பான். ஆனாலும் அவங்க அப்பாவுக்கு வந்து அவன் பையன் தான் வந்து அடுத்த சிஎம் ஆகணும், அதாவது சீஃப் மினிஸ்டர் ஆகணும் நினச்சிட்டு இருப்பார். ஆனால் அந்த பொண்ணு இல்லை நான் தான் அவன் சொல்லிட்டு நிற்கும். இப்படி இருக்கிறப்ப ஆனால் அவர் அந்த தம்பிக்கு வந்து அவங்க அக்கா மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. இப்படி இருக்கிறப்ப யார் சீஃப் மினிஸ்டர் ஆனாங்க, சீஃப் மினிஸ்டர் ஆன பிறகு என்னென்ன பிரச்சனைகள் வருது தான் இந்த வெப்சீரிஸோட கதையாக கொண்டு போயிருப்பாங்க. உண்மையிலே இந்த வெப்சீரிஸ் வந்து பொலிட்டிக்கலான வெப்சீரிஸ் பார்க்குறவங்க இந்த வெப்சீரிஸ் பார்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்வேன். தமிழ் டப்பில் டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ப லிஸ்ட்டில் ஆறாவது பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா திட்டம் 2. 2021 சோனி லைவில் வந்து ஓடிடியாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. IMDb ரேட்டிங் 7.3 கொடுத்துருக்காங்க 10. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருப்பாங்க சொல்லலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு மிஸ்ட்ரி க்ரைம் படம் பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு விருந்து சொல்லுவேன், அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம். இந்த படத்தில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி 4-5 இடத்துல ஏகப்பட்ட இடத்துல வந்து கிரைம் நடக்குது, அந்த கிரைமை வந்து நம்ம இரண்டு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க தான் கதையாக கொண்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட மூவி நம்ம பார்த்துருப்போம், பட் இருந்தாலும் இந்த படத்தில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே காட்டியிருப்பாங்க சொல்லலாம். கண்டிப்பாக அட நம்ம இப்படி நினச்சி அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிடிக்டபிளே வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணுற மாதிரியெல்லாம் கொண்டு போயிருப்பாங்க சொல்லலாம். உண்மையிலே ஒரு சூப்பரான படம், நம்ம தமிழ் படம் பார்த்துஞ்சா பண்ணுங்கள். சூப்பரான நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷோட ஆக்டிங்கெல்லாம் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம தமிழ் படம் பார்த்துஞ்சா பாருங்க, சூப்பரான படம். மலேஷில் அஞ்சாவதாக பார்க்க போகிற மூவி பார்த்தீங்கன்னா மூவியில் வெப்சீரிஸ் லோக்கி. 2021 வந்த ஒரு ஆக்ஷன் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனான ஒரு வெப்சீரிஸ். இது வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சொல்லலாம். இது IMDb ரேட்டிங் 8.5 கொடுத்துருக்காங்க 10. இந்த வெப்சீரிஸில் பார்த்தீங்கன்னா 6 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 45 ஒரு 45 மேலே தான் போகும்னு சொல்லலாம். இந்த வெப்சீரிஸ் வந்து ஏகப்பட்ட பேர் பார்த்துருப்பீங்க, நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் ப்ரோ இது ஏற்கனவே பழைய வெப்சீரிஸ் தானே ப்ரோ, இப்போ ஏன் ப்ரோ சொல்கிறீங்க சொல்கிறது எனக்கு புரியுது. ஃபுல் சீசன் முடிச்சிட்டாங்க, 6 எபிசோடு இருக்குது, 6 எபிசோடும் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க, ஒரு சீசன் ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க. அதனால தான் வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் தெரியும் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமுக்கு பிறகு அந்த நம்ம லோக்கி வந்துட்டு ஒரு இடத்துல திருட போவார். ஸோ அதுக்கப்புறம் அந்த திருடத்துக்கு பிறகு அவர் டைம் மிஷினில் வருவார், அதுக்கு பிறகு என்ன தான் கதையாக கொண்டு போயிருப்பாங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த வெப்சீரிஸை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை, நீங்கள் பார்க்கணுன்றதுக்காகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஸோ இப்போ பாருங்கள், உண்மையிலே ஒரு சூப்பரான வெப்சீரிஸ் சொல்வேன். நல்ல ஒரு மார்வலான நல்ல ஃபேன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பீங்க, நல்லாவே தெரியும். போய் பாருங்கள், தமிழ் டப்பில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ப லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போற மூவி பார்த்தீங்கன்னா மூவியில வெப்சீரிஸ் தான் த டாய்ஸ் ஆஃப் கிராண்ட் மாஸ்டர். இது வந்து எம்எக்ஸ் பேல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 10 எபிசோடு இப்போதைக்கு இருக்கு, இன்னும் வரணுமா இருக்கு, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நானும். இந்த வெப்சீரிஸ் வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு வெப்சீரிஸ் சொல்லலாம். ஒரு ஒரு எபிசோடும் கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும், ஒரு ஒரு கீழே இருக்கும். இந்த வெப்சீரிஸ் வந்து என்ன சொல்ல வராங்க, இந்த வெப்சீரிஸ் யாரெல்லாம் பார்க்கலாம்னா கண்டிப்பாக ஃபேமிலியாக பார்க்கலாம் சொல்லலாம். இந்த வெப்சீரிஸ் வந்து நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், நல்ல ஒரு ஆக்ஷனான ஒரு வெப்சீரிஸ் சொல்லுவேன். கண்டிப்பாக ஆக்ஷன் படம் பார்க்குறவங்க வெப்சீரிஸ் பார்க்குறவங்க இதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் சொல்லலாம். இது ஒரு கொரியன் வெப்சீரிஸ் தான். இந்த வெப்சீரிஸோட கதை பார்த்தீங்கன்னா அதை ஸ்டார்டிங்கில் காட்டும்போது இந்த பூமியை அழைக்கிறதுக்காக நரகத்திலேருந்து ஒருத்தர் வராரு, ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு நல்ல மிருகத்தனமான ஒருத்தர் வரான். அவன் வந்து அந்த பூமியில் இருக்கிற எல்லா மனுஷங்களும் சாவடிக்கிறான். அந்த டைமில் ஒரு சாமின்னு ஒருத்தர் காட்னு ஒருத்தர் மேலேருந்து வருவார், அவர் வந்து அவங்க எல்லோரும் ஒரு இடத்துல அடைச்சி வச்சிடறாரு. அவங்கள ஒரு 1000 வருஷத்துக்கு வரைக்கும் அவங்க அந்த இடத்துல வராத மாதிரி பண்ணி விட்டுறாரு. இப்படி இருக்கிறப்ப அந்த டைமில் அவங்கள எப்படியாவது வெளியே ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, நம்ம ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு போய் அவங்க வந்து அதாவது அவங்கள மறுபடியும் அவங்கள அடைக்கிறதுக்காக மறுபடியும் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க மனுஷங்க எல்லாரும், பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் எல்லாம். ஸோ அதில் வந்து யாராவது நல்ல ஒரு வீரன் கிடைக்கிறதுக்காக தேடிட்டு இருப்பாங்க. அதில் வந்து 49 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. 49 பேரை வரைக்கும் தேர்ந்தெடுக்கிறது தான் 10th எபிசோட் வரைக்கும் காட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு 11 எபிசோட் வரைக்கும் தான் வரும். இப்போதைக்கு எம்எக்ஸ் பேரில் 10 எபிசோடு தான் இருக்குது. இது உண்மையில் எல்லாரும் பார்க்க வேண்டிய வெப்சீரிஸ் சொல்லுவேன். நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், நல்ல ஒரு ஆக்ஷன் படம் பார்க்குறவங்க சார், வெப்சீரிஸ் பார்க்குறவங்க இதை பாருங்க சொல்லுவேன். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு வெப்சீரிஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு வெப்சீரிஸ். இப்போ தான் ரீசெண்டாக தான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது.
தமிழ் டப்ல இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எம்எக்ஸ் பிளேல ஃப்ரீயாவே இருக்கு. லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற மூவி பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய பூரம். 2018 வந்த ஒரு த்ரில்லர் டிராமான ஒரு மூவி. தமிழ்ல வந்து மர்ம பூமி சொல்லிட்டு 2021 ரீசெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. படம் வந்து ஜி ஃபைவ்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஜி திரையில வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் சொல்லியிருந்தீங்க, பட் எனக்கு தெரியல, நான் பார்க்கல. நீங்கள் பார்த்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. வெப்சைட்ல போய் டவுன்லோட் பண்ணி தான் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு, சூப்பரான ஒரு படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியபுரம் ஒரு ஊர் இருக்கு. அந்த இடத்துல வந்து சுப்பிரமணியம் ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலில் வந்து ஏகப்பட்ட மர்டர் நடக்குது. அந்த மர்டருக்கு காரணம் யார் எங்கிற நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு, எதனால் அவர் கண்டுபிடிக்கிறாரு, எதுக்காக அதை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் அவருக்கும் அந்த கொலைக்கு நடக்கிற என்னான வித்தியாசம், அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எப்படி சந்திக்கிறாம கதையாக கொண்டு போயிருப்பாங்க. உண்மையில ஒரு நல்ல ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரான ஒரு படங்கள் பார்க்கணும்னா இந்த படத்தை பாருங்க. இது ஒரு தெலுங்கு படம், ஒரு சூப்பரான நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. உண்மையில இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான், கண்டிப்பாக நல்லா இருக்கும். தமிழ் டப்ல இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பலிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போற மூவி பார்த்தீங்கன்னா வெவேரியம். 2019 வந்த ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரியான மூவி. IMDb ரேட்டிங் 5.8 கொடுத்துருக்காங்க 10க்கு. இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பார்த்தேன். ஆனால் படம் சும்மா வேற லெவல் சொல்லலாம். நல்ல ஒரு த்ரில்லர் மிஸ்ட்ரியான படங்கள் பார்க்கணும், இந்த படத்தை பாருங்க. கண்டிப்பாக ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம், ஒரு சூப்பரான படம் தான். இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாங்குறதுக்காக நம்ம ஃபேமிலியாக வந்து நம்ம ஹீரோவோ ஹீரோனியோ ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே போகும்போது வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தன் வந்து வீடு காட்டுறதுக்காக வந்திருப்பான். அவன் பார்த்தா திரும்பி பார்த்தா அவன் ஆளை காணும். சரி, இவங்க அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ணும்போது அங்கேருந்து வெளியவே வர முடியலைங்க. இப்படி இருக்கிற கதை இப்படிலாம் எப்படா கதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதை இப்படியே எடுப்பாங்களா எனக்கே தெரியல. இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷப்பட்டேன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போவங்களை ஒரு கண்ணு கூட உங்களுக்கு வேறு இடத்துக்கு கொண்டு போகாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம், கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், சூப்பரான படம். தமிழ் டபுள் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு லெவலில் இருக்க படம். இப்போ லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிற படம் பார்த்திங்கன்னா லுக்கா. 2021 வந்த காமெடி அட்வென்ச்சரான மூவி. IMDb ரேட்டிங் 7.5 கொடுத்துருக்காங்க 10. இது ஒரு அனிமேஷன் மூவி சொல்லலாம். இது வந்து டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். IMDb ரேட்டிங் 7.5 கொடுத்துருக்காங்க 10க்கு. இந்த படத்தை பார்த்தபோது கண்டிப்பாக எல்லா ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம் சொல்லலாம். அனிமேஷனாக எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப சந்தோஷமாக கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் முக்கியமாக நம்ம டிஸ்னி வந்து இதை வந்து எடுத்து நடத்தும்போது இதெல்லாம் சொல்ல வேணுமா, வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லலாம். நல்ல ஒரு வேர்ல்ட் டிஸ்னி பிக்சர் வந்து அவங்க தான் வந்து எடுத்திருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி வந்து நம்ம ஹீரோ வந்து எப்படி ட்ராவல் பண்ணுறாரு தான் கதையாகவே கொண்டு போயிருப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பயப்படுவார், மேலெலாம் போகிறதுக்கெல்லாம். அதுக்கப்புறம் கடைசியில் போகும்போது அவர் எப்படிலாம் வந்து தப்புக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அட்வென்ச்சராக கொண்டு போயிருப்பாங்க சொல்லலாம். இந்த படத்தை கூட நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலைங்க. இந்த படம் நீங்கள் போய் பார்க்கணும்னு சொல்கிறதுக்காகவே நான் இந்த படத்தை இதாங்க அவர் ட்ராவல் பண்ணுறது தான் கதையாக கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். தமிழ் டபுள் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம். டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பரான படம். கைஸ், இந்த படத்தை உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த வெப்சீரிஸ் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புது புது படம் பார்க்குறவங்களா இருந்தால், இல்லை புது புது வெப்சீரிஸ் பார்க்குறவங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மேபி இந்த படம் இந்த வெப்சீரிஸ்லாம் பார்க்காம கூட இருந்திருக்கலாம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணலாங்க சொல்லுவாங்க. ஸோ மறக்காமல் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொன்ன மாதிரி லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்பதை அன்போடு கூறிக்கொள்கிறேன்.